வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். முக ஸ்டாலின் முன்னிலையில் 60 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம், 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இமாச்சல பிரதேசத்தில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, 10 பள்ளி மாணவர்கள் உட்பட 16 பேர் பலி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி, ஆட்சியை தக்க வைத்தார் ஏக்நாத் ஷிண்டே. இந்தியாவில் புதிதாக 16,135 பேருக்கு கொரோனா பாதிப்பு, மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புதிய தொழில் நிறுவனங்கள் உடன் தமிழக அரசு 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள தொழில் நிறுவனங்கள் ஆர்வமாக உள்ளன எனவும், மதுரை மாவட்டங்களில் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் விரைவில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன என தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 60 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும், 70,000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் தொழில்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்நிகழ்ச்சியில் 21 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 60 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இமாச்சல பிரதேச மாநிலம் குலு பகுதியில் தனியார் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று காலை 40 பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று குலு பகுதியில் இருந்து சயின்ச் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நியூலி ஷன்ஷார் சாலையில் சயின்ச் பள்ளத்தாக்கின் ஜங்லா பகுதியில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொண்ட 10 பள்ளி மாணவர்கள் உட்பட 16 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக குலு மாவட்ட டி சி அசுதோஷ் கர்க் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் இன்னும் தெரியவில்லை எனவும், தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தார். இதனிடையே பலர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஏக்நாத் ஷிண்டே அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் பெரும்பான்மையை நிரூபித்து ஷிண்டே தனது ஆட்சியை தக்க வைத்தார். கடந்த புதன்கிழமை உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஏக்நாத் ஷிண்டே பாஜக ஆதரவுடன் முதலமைச்சர் பதவியேற்றார். பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சரானார். இந்நிலையில் காலியாக உள்ள சபாநாயகர் பதவி தேர்தலை நடத்தவும், ஏக்நாத் ஷிண்டே அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கவும் 3-4 ஆகிய தேதிகளில் 2 சட்டசபை சிறப்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்று சட்டசபை சிறப்பு கூட்டம் தொடங்கியது. சபாநாயகர் தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் ராகுல் நர்வேகரும் சிவசேனா சார்பில் ராஜன் சால்வியும் போட்டியிட்டனர். இதில் ராகுல் நர்வேகர் வெற்றி பெற்றார். இந்நிலையில் இன்று காலை சட்டசபை மீண்டும் கூடியது. ஏக்நாத் ஷிண்டே அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பெரும்பான்மையை நிரூபித்து ஷிண்டே தனது ஆட்சியை தக்க வைத்தார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,135 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று 16,103 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று புதிதாக 16,135 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,135 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 24 பேர் உயிரிழந்துள்ள நிலையில், கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 13,958 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வீடுகளில் ஆகஸ்ட் 11 தேதி முதல் 17 தேதி வரை தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்து வருகிற ஆகஸ்ட் 15 தேதியுடன் 75th ஆண்டு ஆகிறது. இதனையொட்டி இந்த ஆண்டு சுதந்திர தின பவள விழாவை கோலாகலமாக கொண்டாட மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சுதந்திர தின பவள விழாவையொட்டி கர்நாடக உயர்கல்வித்துறை மந்திரி அஸ்வத் நாராயண் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும், கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார்.
அதில் 75வது சுதந்திர தினத்தை அனைத்து தரப்பு மக்களும் உற்சாகமாக கொண்டாடும் வகையில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 75வது சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் பள்ளி கல்லூரிகள் உள்பட அனைத்து கல்வி நிறுவனங்களில் படித்து வரும் மாணவ மாணவிகள் அனைவரின் வீடுகளிலும் August 11 to 17 வரை மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் ஒருவர் குதிரையை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை டெலிவரி செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மும்பையில் கடந்த சில நாட்களாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. சாலைகளை கடக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதால் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களிடம் ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகின்றனர். இந்நிலையில் மும்பையில் கனமழைக்கு இடையில் ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் ஒருவர் குதிரையை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை டெலிவரி செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆவணப்பட இயக்குனர் லீனா மணிமேகலை இயக்கியுள்ள காளி என்ற ஆவணப்படத்தின் போஸ்டர் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த போஸ்டரில் இந்துக்களின் கடவுளான மகா காளி சிகரெட் புகைப்பது போன்றும் ஒரு கையில் எல்ஜிபிடி சமூகத்தின் கொடியை ஏந்தியபடியும் இருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்து கடவுளை அவமதிக்கும் விதமாக வெளியிடப்பட்டுள்ள இந்த போஸ்டருக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் லீனா மணிமேகலையை கைது செய்ய வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் இந்து மதம் கேலி செய்யப்படுகிறது, இந்துக்கள் குறிவைக்கப்படுவதாகவும் பலரும் கருத்து பதிவிட்டுள்ளனர். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவரது உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு மருத்துவமனைக்கும் சென்றும் வீட்டிலேயும் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் லாலு பிரசாத் யாதவால் தானாக எழுந்து நிற்கவோ உட்காரவோ முடியவில்லை எனவும் அருகில் உள்ள வாஷ்ரூமுக்கு கூட அவரால் நடக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் லாலு பிரசாத் வீட்டு மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்ததில் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குண்டியாநத்தம் பகுதி பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். குண்டியாநத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட கருவேலம்பாடி, சின்ன கருவேலம்பாடி உள்ளிட்ட கிராம மக்கள் தங்களது கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கருவேலம்பாடி, சின்ன கருவேலம்பாடி, மேட்டுக்காடு ஆகிய கிராமங்களில் மண்சாலை மட்டுமே உள்ளது எனவும் மேலும் தார் சாலை அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இதனால் வரை எங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு தார் சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஓலகடம் பேரூராட்சியில் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓலகடம் பேரூராட்சி 1வது வார்டு குட்டைமேடு பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 6 மாதங்களாகியும் இன்னும் குடிநீர் முறையாக கிடைக்காததால் தண்ணீருக்காக நீண்ட தூரம் செல்வதால் பள்ளி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். அருவாலயத்தை டேங்க் கட்டிட்டுருக்கோம். ஆனால் இதுவரையிலும் ஒரு தீர்மானம் போட்டு அருவாலயத்தை தனித்துவமான காசு வந்து நீங்கள் பஞ்சாயத்து கட்ட வேண்டும்.
லால்பேட்டையில் நகர ஜமாத்துல் உலமா சார்பில் குர்பானி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை நகர ஜமாத்துல் உலமா சார்பில் குர்பானி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரி முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு காஜி யுமாகியுமாக மவ்லவி நூருல் அமீன் அஜ்ரத் தலைமை தாங்கினார். மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரி தலைவர் அப்துல் ஹமீத், செயலாளர் அமானுல்லா, பொருளாளர் அப்துல் ஹஹத், பேரூராட்சி மன்ற தலைவர் முகமது ஹாரிஸ் மற்றும் அனைத்து மஸ்ஜிதுகளின் முத்தவல்லிகள் முன்னிலை வகித்தனர். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை மாநில செயற்குழு உறுப்பினர் மௌலவி முகமது அன்சாரி, அரபு கல்லூரி துணை முதல்வர் மௌலவி சைபுல்லா ஆகியோர் தொடக்க உரை நிகழ்த்தினர். சிறப்பு அழைப்பாளராக சென்னை பெருங்குடி மஸ்ஜிதுர் ரஹ்மான் தலைமை இமாம் மௌலவி ஹாஜா முஹைதீன் அஜ்ரத் கலந்து கொண்டு குர்பானியின் வரலாறு குறித்து உரையாற்றினர். இக்கூட்டத்தில் ஏராளமான இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் 12,000 ரூபாய்க்காக ஆட்டு வியாபாரியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர் வாக்குமூலம் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கறிக்காக ஆடு விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். மாயாண்டி கடந்த 26ஆம் தேதி சமையலுக்கு தேவையான தக்காளி வாங்குவதற்காக வெளியே சென்றுள்ளார். ஆனால் மறுநாள் மதியம் வரை மாயாண்டி வராத காரணத்தினால் தச்சநல்லூர் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக தச்சநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாயாண்டியை தேடி வந்த நிலையில் தாழையூத்து அருகே உள்ள சிதம்பர நகர் காட்டுப்பகுதியில் சிதைந்த நிலையில் மாயாண்டியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருப்பூர் பகுதியில் பணி செய்து வந்த மதனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வலுக்கட்டாயமாக மது வாங்கி கொடுத்து அவரிடம் இருந்த ரூபாய் 12,000 எடுக்க மதன் மற்றும் அவரது நண்பர்கள் முயற்சி செய்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நண்பர்களுடன் இணைந்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மதன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மாயாண்டியின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து 2வது நாளாக நெல்லை கரையிருப்பு பகுதியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவெறும்பூர் அருகே அரசு பஸ்ஸின் கண்ணாடி உடைந்து பஸ்ஸில் பயணம் செய்த மாணவனின் கைவிரல் நொறுங்கியது. திருவெறும்பூர் அருகே பெரிய சூரியூர் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ஜான்சன் என்பவரின் மகன் ஸ்டீவ். தந்தை மறைந்துவிட்ட நிலையில் ஸ்டீவ் HABP தொழிற்சாலையில் உள்ள பரமஹம்சா பள்ளியில் 6வது படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவர் ஸ்டீவ் பயணம் செய்த பஸ் காந்தலூர் பிரிவு சாலை அருகே சென்றபோது வேகத்தடையில் ஏறி இறங்கியது. இதில் பஸ் ஜன்னலில் இருந்த கண்ணாடி கழன்று மாணவர் ஸ்டீவ் கையில் விழுந்ததில் விரல் துண்டாகி சதையுடன் தொங்கியது. சிறுவனின் கையில் ரத்தம் பீறிட்டு வரவே திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மாணவன் ஸ்டீவ் விரலில் தையல் போடப்பட்டு வீட்டிற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டதால் தந்தை இல்லாத அச்சிறுவனின் குடும்பத்தினர் பரிதவித்தனர். இதுகுறித்து ஸ்ரீவின் மாமா வினோத் நவல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் நவல்பட்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் இது மாதிரியான விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். குடியாத்தம் அக்ராவரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்க குடியாத்தம் பேர்நாம்பட்டு வட்டக்கலை சார்பில் 13வது மாநாடு அக்ராவரத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் உரம் விதைகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும், ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனடியாக திறந்து கரும்பு விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும், மேலாளத்தூர் பகுதியில் தென்னை தொழிற்சாலை தொடங்க வேண்டும், கவுண்டன்யா ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்ட வேண்டும், புயல் மழையால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், பேர்ணாம்பட்டு நகரில் உழவர் சந்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக மாநாட்டின் வாயிலில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் சங்க நிர்வாகிகள் உள்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியின் மாற்றுத்திறனாளி கழிப்பிட கட்டிடத்தில் தண்ணீர் மோட்டார் பம்பை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை ஜீவாநகர் மெயின் தெருவில் சென்னை மாநகராட்சியின் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பிட கட்டிடம் உள்ளது.
அந்த கட்டிடத்தின் உட்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் மோட்டார் பம்பினை இருவர் திருடி கொண்டிருந்தனர். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் புது வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் விரைந்து வந்து மோட்டார் பம்பை திருடிய இருவரை கைது செய்தனர். மேலும் திருடிய மோட்டார் பம்பை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அதே ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த குமரவேல், மகேஷ் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ₹38,480 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹18 உயர்ந்து ₹4,810 விற்பனையாகிறது. இதேபோல் 24 கேரட் சுத்த தங்கத்தின் விலை 8 கிராம் ₹41,672 விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 50 பைசா உயர்ந்து ₹64 விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை இன்று ₹64,000 விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் இன்று உயர்வுடன் தொடங்கியது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 135 புள்ளிகள் அதிகரித்து 53,042 புள்ளிகளாக இருந்தது. இதேபோல் தேசிய பங்கு சந்தையில் நிப்டி குறியீடு 13 புள்ளிகள் அதிகரித்து 15,765 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். முக ஸ்டாலின் முன்னிலையில் 60 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம், 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இமாச்சல பிரதேசத்தில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, 10 பள்ளி மாணவர்கள் உட்பட 16 பேர் பலி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி, ஆட்சியை தக்க வைத்தார் ஏக்நாத் ஷிண்டே. இந்தியாவில் புதிதாக 16,135 பேருக்கு கொரோனா பாதிப்பு, மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.